Hi friends, welcome to Tamilar Unavu. Nigam in a recipe pakaporana, Kola Urunda Chicken Vacher, more Kola Urunda Panaporo, Ulla Nala, softa, Villa Nala, crispier room, Panga, Lady Pantadin Pakla Chicken Kola Urundaki, chicken and Alan, my wash panite, boneless pieces I add to chunga. Either one then, now the cuticuti pieces are than a perchurkana, either one the Namala, Arakano, Adakana on the blender, Vachurkana, manual blender, Adalana on the potum, nala, potty panicapore. Either one in the monthly blade Vachurka Pathonga, either one the potan alla potty and my the panicla, and a panny editor. இது பாருங்கமா நல்லா இத வந்து இது பண்ணிட்டேன் அரைச்சிட்டேன் நீங்க மிக்ஸில கூட பல்ஸ்ல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு இப்படி நல்லா நைஸா அரைச்சு எடுத்துருங்க நம்ம இப்போ மிக்ஸில கொஞ்சம் திங்ஸ்லாம் அரைக்கணும் அதுக்கு பொட்டுக்கல்ல கொஞ்சம் ஒண்ணு எடுத்துக்கறேன் இது கூடவே நான் வந்து தேங்காய் துருவுனது எடுத்துக்கேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சோண்டு தேங்காய் துருவுனது கசகசா ஒரு கால் டேபிள்ஸ்பூன் கசகசா சோம்பு ஒரு டேபிள்ஸ்பூன் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு டேபிள்ஸ்பூன் நான் एक्चुअली ஃப்ரோசன்ல இருக்குறதை எடுத்து வச்சிருக்கேன் நீங்க ஃப்ரெஷா கடச்ச இஞ்சி பூண்டு அப்படியே போட்டுக்கலாம் இது கூட நான் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் போடுறேன் இன்னும் வந்து ரொம்ப காரமா இருக்கு இந்த பச்சை மிளகாய் அதனால ஒன்னு போடுறேன் இது கூட நம்ம கோலா உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சிக்கனுக்கு நான் போடல எல்லாத்தையும் சேர்த்து போட்றேன் ஒரு கால் டேபிள்ஸ்பூன் மட்டும் மிளகாய்த்தூள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு வந்து மஞ்சத்தூள் அந்த கவுச்சி ஸ்மெல் வரக்கூடாதுன்ட்டு கரம் மசாலா ஒரு கால் டேபிள்ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு தண்ணியெலாம் நம்ம எதுவும் விடக்கூடாது ட்ரையாக நல்லா நைஸாக அரைச்சிடணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வரேன் இது பாருங்க இப்போ நான் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன் தண்ணியெலாம் நான் விடல ட்ரையாக தான் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன் இது பண்ணி வச்சுருக்கோம் அரைச்சி வச்சுருக்கோம் அந்த சிக்கனோட நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நான் சிக்கன் இதில் போட்டு வச்சுருக்கிறேன் இதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தண்ணியே இருக்கக்கூடாது தண்ணி இருந்துச்சுன்னா கோலா உருண்டை வந்து வராது பிரிஞ்சு வந்து பிரிஞ்சிரும் அதனால் தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரையாக போட்டுருங்க சிக்கனும் நல்லா கழுவி தண்ணியெலாம் நல்லா இது வடிச்சுட்டு அதுக்கடுத்து ஆட் பண்ணுங்கள் கொஞ்சோண்டு வெங்காயம் நான் ரொம்ப ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுங்கள் ஏன்னா வெங்காயத்துலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அதனால் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க நம்ம அந்த ஃப்ளேவருக்காக தான் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க இது கூட நான் கருவேப்பிலை வந்து குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி கொத்தமல்லியும் கொஞ்சம் ஃபைனாக சாப் பண்ணிடுங்க இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம வந்து பொட்டுக்கல் ஆல்ரெடி போட்டிருக்கோம் பைண்டிங் ஏஜென்ட்டாக இது கூட வந்து நம்ம வந்து அடுத்து முட்டையும் வந்து போடணும் அப்போ தான் அந்த மாவு எல்லாம் நல்லா வந்து ஒட்டும் இது கூட நம்ம இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம இது கூட வந்து முட்டையும் போட்டுடலாம் இது கூட நான் வந்து ஒரு முட்டையை வந்து உடச்சி போடுறேன் நான் ரெண்டும் தான் ஆட் பண்ணுறேன் ஒயிட்டையும் ஆட் பண்ணுறேன் எல்லோவையும் ஆட் பண்ணுறேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இது வந்து ஒரு பைண்டிங் ஏஜென்ட் மாதிரி தான் நம்ம இது பண்ணுறோம் நம்ம கொஞ்சோண்டு பொட்டுக்கல்லை ஆட் பண்ணியிருக்கிறோம் இருந்தாலும் இது தான் அந்த மாவு சிக்கன் எல்லாத்தையும் நல்லா இது பண்ணி கொடுக்கும் நம்ம முட்டை போட்டதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வந்து எண்ணெய் நம்ம குக்கிங் ஆயில் தான் பாருங்கள் கொஞ்சோண்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் அப்போ தான் அது வந்து அந்த கையிலலாம் ஒட்டாது இன்னும் கையில் வந்து உங்களுக்கு ஒட்டும் ஊற்றி நல்லா பிணைஞ்சிருங்க இங்கே பாருங்கள் நான் இப்படி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுருக்கேன் கையில் வந்து கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்புறமேட்டு குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கோங்க எல்லாம் ஒரே சைஸில் பிடிச்சிக்கோங்க கொஞ்சம் சின்னதாகவே பிடிச்சிக்கோங்க ஏன்னா அப்போ தான் நல்லா உள்ளே வந்து இதே மாதிரி நான் வந்து பிடிச்சி வச்சுட்டேன் இதை நம்ம இப்போ எண்ணெயில் வந்து பொரிச்செடுக்கலாம் ஏன்னா நல்லா சூடானவங்க இதில் நம்ம இப்போ ஒன்று ஒன்றா இப்படி போடலாம் போட்டுட்டு லைட்டாக அப்படி கிண்டிடுங்க அடுப்பு ரொம்ப மீடியமாக இருக்கட்டும் ஏன்னா அப்புறம் உள்ளெல்லாம் நல்லா அந்த சிக்கன் வந்து வேகும் இப்போ பாருங்கள் நல்லா ரெண்டு கிலோ நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் அந்த சலசலை பறங்கட்டும் அதுக்கடுத்து நம்ம எடுத்துடலாம் இது வந்து நல்லா சிம்மிலே வச்சு தான் வேக விடணும் நீங்கள் ஹையில் வச்சிங்கன்னா வெளியெலாம் நல்லா வெந்துடும்
உள்ள வந்து வெங்க வேகாது அவ்வளோதான் நம்ம வந்து நல்லா ரெண்டு சைடு வந்துருச்சு கொஞ்சம் அந்த சலசலப்பும் அடங்கிடுச்சு நம்ம இதை போய் எடுத்துடலாம் எடுத்து மயோ டிஷ்யூவில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் நான் எல்லாத்தையும் பண்ணிட்டேன் ஒரு பிளேட்டில் இது பண்ணிட்டேன் இவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பண்ண வெளியில் வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குது உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த சிக்கன்லாம் நல்லா வெந்துருச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழர் உணவு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் உங்களோட நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்